கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் சார்வரி வருஷ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் கண்ணீராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையிலே பொன்மழை பொழிய போகிற ஒரு நல்லதொரு ஆண்டாக அமைகிறது ஒரு மிகச்சிறந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சார்வரி வருஷம் சார்வரி வருடம் என்பது ஆங்கில வருடத்திலே சொல்வதானால் இருவ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமோக முன்னேற்றங்களை தர நல்லது ஒரு ஆண்டாக நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிறேன் மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைகிறது எப்படி இருக்கு சார்பிரி வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய கிரக நிலைகளை பாருங்க உங்க ராசிக்கு இரண்டாவது ஸ்தானம் தான் இந்த புத்தாண்டுடைய லக்னமாக அமைகிறது துலா லக்னம் வருகிறது உங்க ராசிக்கு சதுர்த்தம கேந்திரத்திலே கேது பகவான் அமர்ந்து வருடம் துவங்குகிறது அங்கதான் சந்திர பகவான் வருடத்துடைய முதல் நாள்ல உட்கார போறார் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் சனைஸ்வர பகவான் கூடியிருக்கிறார்கள் வருட துவக்கத்துடைய கிரகநிலைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்துல ஏழாவது ஸ்தானத்திலே உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் நீச்ச நிலை பெற்றிருக்கிறார் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் உச்சநிலை பெறுகிறார் பாக்கிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறார் பத்தாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் அருள் பாலிக்கிறார் இதுதான் வர்ண தொடக்கத்துடைய கிரகநிலை இது கிரக நிலைகள்ல முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சின்னு எடுத்துட்டோம்னா சனி பகவான் திருக்குணித ஆல்ரெடி மகர ராசியில வந்து உட்கார்ந்தாச்சு இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது இந்த ஆண்டுடைய ஆவணி மாதம் பதினாறாம் தேதி வருது ஆங்கிலத்துல சொல்வதானால் செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஆங்கில ஆண்டுல செப்டம்பர் ஒன்னாம் தேதி அவர் வந்து இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடமான விருச்சிகத்துக்கு வர குரு பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு மூன்று ராசிகளில் அமைகிறது ஆண்டு துவக்கத்திலே அதிசாரத்திலே குரு பகவான் மகர ராசியில இருக்கார் ஜூலை மாதம் எட்டாம் தேதி அவர் தனுசு ராசிக்கு வந்துடுவார் அங்க ஆட்சியா இருப்பார் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி திருப்பி குரு பயிற்சி அதாவது நவம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லும் போது ஐப்பசி முப்பதாம் தேதி அந்த குரு பயிற்சி அவர் போய் மகர ராசியில உட்கார்ந்து ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி பங்குனிக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குரு பகவான் கும்பத்துக்கு போவார் அதிசாரமா போவார் இப்படி தனுசு ராசி மகர ராசி ராசியில குரு பகவான் மூன்று நிலைகளிலும் இந்த ஆண்டு தமிழ் ஆண்டுல அமைகிறார் ஆக இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி இதான் மாதக்கோள்கள் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் எப்படி இருப்பார் சந்திர பகவான் தினந்தோறும் பயிற்சி அடைகிறாரே எல்லாம் மனசுல வச்சுட்டுதான் உங்களுக்கு நாங்க பலன்கள் சொல்றோம் இந்த ஆண்டு அதி அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் துவங்குகிற போதே பஞ்சமஸ்தானம் மிக சிறப்பா இருக்கு சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கூடியிருக்கிறார்கள் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் நாச்சியால் அருளி செய்கிறாள் இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதே கூட்டணி வளம் அதிகம் இந்த அஞ்சாம் செவ்வாய் பகவான் உச்ச நிலையில இருக்கிற ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குலம் தளைக்க நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னாங்க குரு பகவான் இருக்கார் குரு மங்கள யோகம் நடந்துருக்க கன்னிராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா சுவாமி மலை முருகனை வழிபடணும் இந்த ஆண்டு சுவாமி மலை முருகனை வழிபடணும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தெவித்தவர்கள் சுவாமி மலை முருகனை வழிபட்டால் கொஞ்சி மகிழே குலம் தழைக்க நல்ல குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும் அதே போல இந்த ஆண்டு நீங்க முக்கியத்துவம் என்ன தரணும்னா குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அஞ்சாம் இடத்துல பகவான் கற்பசாமி ஐயனார் முனீஸ்வரன் மாடசாமி என்று காவல் தெய்வங்கள் நம்முடைய குல தெய்வங்கள் இல்லையா குலத்தை காத்த தெய்வங்கள் அந்த குலதெய்வங்களுக்கு படையல் இட்டு வழிபடணும் கன்னிராசிக்காரங்க மறக்காம வழிபடணும் பலருக்கு வயக்காட்டுக்குள்ள சாஸ்தா இருக்கும் அந்த சாஸ்தா உபை கும்பிடணும் சிலருக்கு மலை மேல இருக்கும் சாஸ்தா தேடி பிடித்து வழிபடணும் நீங்கள் ஊர் மாறலாம் நாடு மாறலாம் ஆனால் குலதெய்வத்தை வழிபட மறக்கக்கூடாது பலர் கேட்குறாங்க வெளிநாடுகளில் இருந்து தொடர்பு கொள்கிறீர்கள் நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு தயவு செய்து இந்திய திருநாட்டிற்கு வந்து குலதெய்வத்தை வழிபடணும் இந்த வகையில் நாம யாரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர் மலேசியாவிலே வாழக்கூடிய அன்பர்கள் பல தலைமுறைகளாக மலேசியாவில் வாழ்ந்தால் கூட தாய் திருநாட்டை மறப்பதில்லை சொர்க்கமே என்றாலும் அது நம்மூறு போலாகுமானு தாய் திருநாட்டிற்கு வந்து குலதெய்வத்தை வழிபடுறாங்க அந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய பழக்கம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது ஸ்தானம் வலுத்திருக்குன்னா பிஸ்னஸ் அமோகமா இருக்குங்க என்ன பிஸ்னஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் அமோகமா இருக்கும் அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுல சின்ன இழுபறிகள் இருக்கு சுமைகள் இருக்கு பட் அதெல்லாம் சரி பண்ணிட முடியும் ஏதா இப்போ நாங்க சொல்லிட்டு இருக்கிறது பொது பலன் நீங்க உங்க இந்த மாதிரி பிஸ்னஸில் தடைகள் வரும் அப்படின்னு ஜோதிடர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணணும் பண்ணும்போது அவங்க வந்து அதை தடைகளை நீக்குவதற்கு வழி சொல்லிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பல நேரங்களில் இந்த பணப்புழக்கம் பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்ல பணப்புழக்கத்துல ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஃப்ளோ இல்லையேன்னு சில நேரம் தோணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு நீச்சம் நீச்சம் பங்கமும் ஆரர் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு அப்படி பண பற்றாக்குறை இருந்தால் இந்த ஆண்டு என்ன பண்ணணும்னா மாரியம்மனுக்கு வேண்டிக் கொள்ளணும் புன்னூர் மாரியம்மனை வேண்டிக் கொள்ள வேண்டும் புன்னைநல்லூர் நல்லூர் மாண்டி மாரியம்மனை வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு நல்ல தன புழக்கம் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி இந்த உடல் நலத்துல தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு அடையாளம் தெரியுது இந்த ஆண்டு அத பார்த்து நீங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து சரி பண்ணிக்கிட முடியும் கல்வி வெயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் தனஸ்தானாதிபதியா வாக்கு ஸ்தானாதிபதியா குடும்பஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியத்துல இருக்காருங்க கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வாக்கு ஸ்தானாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்தது மிகச்சிறந்த ஒரு யோகம் நல்ல எஜுகேஷன் அமையும் அதே போல இந்த ஆண்டு கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில தடைகள் இருக்கும் அவர்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து அந்த பரிகாரங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறோம் பொதுவா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னங்கன்னா விநாயக பெருமான் சொந்த ஜாதகத்தை குறிப்பிட்டு மிக தெளிவாக பதில் இருக்கும் பெருமான வழிபடனும் பல மாணவர்களுக்கு இப்போ இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு அரியர் அதிகமா இருக்கும் பதிமூணு பேப்பர் வச்சிருக்கேன் பதினேழு பேப்பர் அரியர் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவர்கள் எல்லாம் தகுந்த ஜோதிட ஆலோசனை பெறணும் பெற்று உங்கள் அன்பு பிள்ளைகள் அவங்க அழகா பாஸ் பண்ணி வந்துருவாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா பலருக்கு ஒரு பயம் வருது எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் இந்த வருடம் பிறக்கிற போது புதன் பகவான் எங்கள் ராசியாதிபதி நீச்சமாக இருக்காரே அப்ப எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று கேட்கிறீர்கள் இந்த இடையில சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க திருவாதிரை நட்சத்திரம் புதனராசி திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரம் வெடிக்க போதுங்க நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் கதை முடிஞ்சிச்சுனாங்க அப்படியே ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க அவங்க அவங்க எந்த நட்சத்திரம் முடித்தாலும் நட்சத்திரத்துக்காரர்கள் சாக மாட்டாங்க அந்த பயமே வேண்டாம் அதே போலத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப நான் சொல்றேன் உங்க ராசி அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்காருன்னா உங்களுக்கு என்ன செய்வார் வெளிநாட்டு யோகத்தை உருவாக்குவார் அந்நிய தேசத்து வேலை வாய்ப்பை உருவாக்குவார் அந்நிய தேசத்து கல்வியை கொடுப்பார் வெளிநாட்டுல போய் நல்ல எஜுகேஷன் படிக்க போறீங்க மாணவர்களுக்கு அருமையாமையும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஆஸ்திரேலியா போலாமா கனடா போலாமா இந்த சிந்தனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற ஆண்டாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆக புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறபடி கவலையப்படாதீங்க மிகுந்த நன்மைகளை இவர் உருவாக்கி தரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்திற்குரிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அது விபரீத ராஜயோகம்னு பேரு அரசு துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் திடீர் டிரான்ஸ்பர் இந்த ஆண்டு அமையும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் திடீர் மாற்றங்கள் உருவாகும் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு நிதானத்தை வகுத்துக்கிடணும் அது ரொம்ப முக்கியம் உயரதிகாரிகள் மனம் புடும்படும்படி இந்த ஆண்டு பேசிவிடக்கூடாது உங்களுடைய கட்சி தலைமை உங்களுக்கு எதிராக சில முடிவுகள் எடுக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அரசியல்வாதிகள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது அனுகூலம் 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 அற்புதமான நிலைமை பாக்கியத்தில் சுக்கரன் கன்னிராசி பெண்களுக்கு அமோகமான ஆண்டு உங்கள் குடும்பஸ்தானத்தில் லக்னம் பிறக்கிறது பலருக்கு கல்யாணம் ஆக போறது இந்த ஆண்டு கரங்களுக்கு கல்யாணம் போடும் அதுவும் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் பெண்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்பக்கூடிய பெண்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமையும் அதே போல வெளிநாட்டுல போய் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் கேட்கிற பெண்களுக்கு மிகச்சிறந்த முறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல பெண்கள் பிறந்த ஊரை விட்டு விட்டு வெளியூரிலே வாழ்க்கைப்படுவீர்கள் வாக்கப்படுவீர்கள் வாழ்க்கை அமையும் ஃபேமிலி லைஃப் திருமண வாழ்க்கை வெளியூர்கள் அமையும் கொஞ்சம் தொலை தூரத்தில் அமையும் பத்தாம் இடத்திற்குரிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல நீச்சமா இருக்கார் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இப்போ கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா உடல் அலுப்புகள் அதிகம் இருக்கும் பலருக்கும் உடல் காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுவோடு இருக்கார் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் சண்டைகள் எல்லாம் சமாதானத்துல முடியும் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் அதுவும் முக்கியம் உடல் நல பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாக ஒரு அலுப்பு இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல பலரும் உள் ஊரை விட்டு விட்டு வெளியூர்களுக்கு இப்போ கிளம்பிடுவீங்க கன்னிராசிக்கு அறங்க யார் யார் உள்ளூரில் இருக்கீங்களோ வெளியூர் போய் இப்ப வாழ்க்கை அமைச்சுக்கிடுவீங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்காங்கன்னா ஒரு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க ஃபாரின்ல போய் நம்ம பையனை நம்ம மகளை பாதிட்டு வரணும் அவனுக்கு நம்ம மகளுக்கு வந்து கான்வெகேஷன் நடக்கும் போது அங்கே இருக்கணும் நம்ம மகன் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருக்கான் அவன் வேலை பார்க்குற இடத்துல நம்மளும் போய் இந்த ஊர்ல சில மாதங்கள் தங்கி இருந்துட்டு வரணும் பிறகு மெல்ல மகனுக்கு திருமணத்தை முடிக்கலாம் இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்ப ராசிக்காரங்களுக்கு அலை மோதும் மனசுல இல்லைங்களா நான் சொல்லுவது வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்துல சில சிக்கல்கள் இருக்கு நான் மறுக்கல நீங்க கோபதாபங்களை தவிருங்கள் அது மிக முக்கியம் அதுவும் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் பலருக்கு வரும் வேலை பார்த்துட்டு இருக்கிற பலருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அஞ்சாவிடம் நல்லா இருக்குங்க தொழில் செய்யலாங்க இருந்தாலும் இந்த புதன் பகவான் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிற போது என்ன மாதிரி தொழில் செய்யலாம் எப்படி தொழில் செய்யலாம் தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிடணும் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து தாங்க எல்லாம் அதனால நீங்கள் அதை பார்த்து சுய தொழில் செய்யலாமாங்கிறத முடிவு பண்ணணும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவான் நீச்சமாவதும் எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பதும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அது கிட்னி ப்ராப்ளம் இருக்கு பாருங்க அது வந்து அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சிலருக்கு இப்போ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராஸ்டேட் கிளான்ஸ் ப்ராப்ளம் ஏஜ்டு பீப்பிளுக்கு இன்னும் சிலருக்கு வந்து இந்த கிட்னி தொடர்புடைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த புதன் பகவான் ஜோதிட ஆலோசனை ஜோதிடம் சம்பந்தப்பட்டவனாகவே ஜோதிட ஆலோசனை பட்டா கன்னிராசிக்காரங்க தப்பிச்சிடலாம் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் வருடம் முழுவதும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் பல பிரச்சனைகள் விளைகிறோம் அங்கலாய்ப்புகள் அதிகம் இருக்கும் புலம்பல்கள் அதிகம் இருக்கும் நான் நினைச்சபடி வாழ்க்கை இல்லையே வெறும் புலம்பல்களால் என்ன பலன் நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்ல முயற்சி பண்ணுங்க இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் அதே மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய இளைய சகோதரனுக்கு மிக பல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்கர பகவான் உங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரங்க கவனமா இருக்கணும் ராசி அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் நீச்சம் அடைவதும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு இணைவதும் மூன்றாம் மடத்தில் சுக்கர பகவான் பார்ப்பதும் இந்த ஆண்டு நீங்க இந்த காமத்திரிகோட ஸ்தானங்களை கணக்கு பண்ணுங்க

உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு அதற்கு தான் நான் பயன்படுத்துகிறேன் சில விஷயத்தையே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்டால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது பொதுமலன் உங்கள் சுய இன்னும் பல நன்மைகள் இருக்கும் அது சுய தான் தெரிஞ்சிடும் திருமண விஷயங்கள் பலருக்கு அருமையான முறையில் கைகூட போகிறது இந்த ஆண்டு நல்ல முறையில் திருமணம் கைகூடும் சரி வியாபார பெருமக்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படியும் இந்த ஆண்டு கன்னிராசி வியாபாரிகள் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களை செய்வீங்க அது தொழில் சிறக்கும் நிறைய கிடைக்கும் ஃபாரின் பிசினஸ் பண்றதுக்கு தொழில்கள் செய்வதற்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் டெவலப் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளுக்கு மிக மகிழ்ச்சியான ஆண்டு இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஆண்டு சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி நான்கு ஐந்து ஆறாம் ஸ்தானங்கள்ல இருக்கு ஆறாவது ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகும்போது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் பெரிய அளவுக்கு எந்த கவலையும் போட வேண்டாம் உடல்நலம் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு என்ன பிரச்சனைகள் வருகிறது சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் தலை சுற்றல் பிறகு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் பிபி ப்ராப்ளம் இருக்கு தியானம் பண்ணா போறோம் நல்ல தியானம் பண்ணுங்க பல விஷயங்களுக்கு உடல் எல்லாம் சீரடைவதற்கு தியானம் துணை புரியும் எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மிக கனிந்த ஆண்டாக இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வகையான மாற்றங்கள்னு அதே மாதிரி கார்பரேட் செக்டார்ல ஒர்க் பண்றவங்க உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் திடீர் பதவி மாற்றம் சிலருக்கு இருக்கும் அது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் போன பிறகு இந்த கன்னிராசி பெண்கள் பெண் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுப்பீங்க ஃபாரினுக்கு தைரியமா போவீங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்கு பிறகு பெண்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் மூணாம் இடத்துல கேது பகவான் வருவதும் இந்த ராகு பகவான் முதலாம் இடத்துக்கு வருவதும் உங்களுக்கு யோகம் இது ஆண்டு போலன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராகு கேது பயிற்சி இப்பனால தனியாக பேசி சொஸ்திக் டிவியில் உங்களுக்கு தனி பதிவுகளாக போடுவேன் அப்ப பாருங்க ராகு கேது பயிற்சி பல அருமைகளை செய்யும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கும் ஒப்படை விஷயங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னேன் எல்லா வகையிலும் நல்ல ஆண்டு இது ஆக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டுல உங்களுடைய வெற்றிகள் அதிகரிப்பதற்கு நீங்கள் சாஸ்தாவை வழிபட வேண்டும் அதுதான் முக்கியம் ஐயப்பனை வழிபட வேண்டும் ஐயப்பனை வழிபட வழிபட எல்லா முன்னேற்றங்களும் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான வண்ணம் பால் வெள்ளை வண்ணம் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் முழுமையா என்ன பலன் நடக்கும்ங்கிறது உங்க ஜாதகத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் உங்க திசாபுத்திய அந்தரம் சூட்சமத்தை தான் முழுமையான பலன்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு ஒரு இன்றோ அப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு தமிழக பாரம்பரிய முறைப்படி நோட்டு புத்தகம் போட்டு ஜாதக எழுதுறோம் நீங்க நினைத்தீர்களானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜாதக ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் சார் ஜாதகமே இல்லைங்க நாங்க எப்படிங்க எங்களுக்கு ஜோதிடம் பார்ப்பது அப்படின்னா பிரசன்னம் இருக்கிறது பிரசனத்தின் மூலம் உங்களுக்கு பலன்கள் சொல்வோம் உங்களுக்கு நியூமராலஜி அட்வைஸ் வேணும் உங்க நிறுவனங்களுக்கு பெயர் சூட்டணும் உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டணுமா பெயர் சூட்டித் தருகிறோம் வாஸ்து சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு வழிகள் காட்ட தயாராக இருக்கிறோம் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்குகின்றன முறைப்படியான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும் நேரிலும் ஆலோசனை பெறலாம் தொலைபேசி வழியாகவும் ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்